அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரி, நீ எல்லாம் 10வது பாஸ் பண்ணிட்ட, 14வதுக்கு வந்து சேர்ந்துட்ட. வெரி குட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரியா? சரி, நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழியில் இலக்கணம் படிக்க போகிறோம். நல்ல பிள்ளைங்களா, என்னை கவனிப்பீங்களா? வெரி குட். எல்லாருமே கவனிங்க. சூப்பர். சரி, இப்போ நான் டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா பார்ப்போமா? வெரி குட். என்னை பாருங்க, தமிழ் மொழியில் என்னென்ன எழுத்து இருக்கு? என்னென்ன தமிழ் மொழியில் வந்து என்னென்ன எழுத்து இருக்கு சொல்லுங்கள். உயிர் எழுத்து. ரெண்டாவது சொல்லி நீ சொல்லு. மெய் எழுத்து இருக்கு. வேறு எங்க நீ சொல்லு. உயிர் மெய் எழுத்து இருக்கு. வேறு எங்க நீ சொல்லு. ஆயுத எழுத்து இருக்கு. வெரி குட். தமிழ் மொழியில் உயிர் எழுத்து இருக்கு, மெய் எழுத்து இருக்கு, உயிரும் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த உயிர்மை எழுத்து இருக்கு, ஆயுத எழுத்து இருக்கு. சரி, வெரி குட். நல்ல பதில் சொல்லுங்க. சரி, உயிர் எழுத்து மாத்திரம் உள்ள வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? வரும்
வராது. அப்ப என்னது நமக்கு உள்ளதே இல்லை. அப்ப இந்த மாதிரி ரா எழுதும்போது முன்னாடி ஈ சேர்த்துப்பாங்க. ஈ அப்படின்றத சேர்த்துப்பாங்க. இப்ப இந்த ரா எழுதக்கூடாதுன்றதுனால உயிரெழுத்த முதல்ல சேர்ப்பாங்க. அடுத்த பாரு ரெக்கை, ரெக்கை இதுவும் வந்து முதல்ல வராது. அடுத்த பாரு Thank you.